ஹலோ வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் டெக் மாஸ்டர் பேசுகிறேன். சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இது வந்து எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கான கிளாஸ் பிரேக்கிங் இன்ட்ரோ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறேன். வித்தின் 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணோம். அது என்ன பண்ணணுங்கிறத வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ அதை பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு இன்ட்ரோ வந்து கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் டாப் டு பாட்டம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி எப்படி பண்ணுறதுங்கிற அந்த டெக்னிக்ஸ் வந்து புரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக விசிட் பண்ணுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோ நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் கரெக்டாக பார்த்து அந்த வீடியோ வந்து போடுவேன். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து போடுவேன், ஸ்கிப் பண்ணிட்டு போக மாட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து ட்ரெண்டிங்கான மேஷப் வித்தவுட் வாட்டர் மார்க்ஸ், அது வந்து உங்கள் சேனல் ஸ்டேட்டஸ் சேனலுக்கு எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மேஷப் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து நிறைய கிளிப்ஸ் இருக்குது, 4K HD கிளிப்ஸ் இருக்குது, நிறைய மூவிஸோட கிளிப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து நிறையா மோட் ஏபிகேயோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மெம்பர் ஆயிடுவீங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான், எதுவுமே பைசா பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு இன்ட்ரோ போட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். அவ்வளோ ஈஸியாலாம் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க. ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டிவைஸில் வந்து அலைட் மோஷன் ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கீழே வந்து நான் வந்து கிளாஸ் பிரேக்கிங்கோட மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா உங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைலு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணினாலே போதும், உங்கள் இது வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் வந்து ஆடியோ வரலங்கிறத, ஆடியோ வந்தால் ஓகே, வரலாட்டி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த தேர்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் ஆடியோ, ப்ளூ கலரில். ஸோ அது வந்தால் ஓகே, வரலாட்டி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் அந்த மெட்டீரியல்லே வந்து ஆடியோ வந்து சிங்க் ஆகி தான் இருக்கும் வீடியோவோட. நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து செகண்டாக இருக்க அந்த பிளாக் லேயரில் தான் நீங்கள் வந்து கிளாஸ் பிரேக்கிங் இன்ட்ரோ வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்கள் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து எங்கே உங்கள் கிளாஸ் பிரேக்கிங் இன்ட்ரோ இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணாலே போதும். ஸோ நான் என் கிளாஸ் பிரேக்கிங் இன்ட்ரோ வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என் கிளாஸ் பிரேக்கிங் இன்ட்ரோ நான் டவுன்லோட் பண்ணது வந்து இதாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இங்கிட்டே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பார்த்துக்கிறேன். ஸோ இதான் அந்த கிளாஸ் பிரேக்கிங் இன்ட்ரோவான் நான் வந்து ப்ரிவியூ பார்த்துக்கிறேன். ஸோ இதான் அந்த கிளாஸ் பிரேக்கிங் இன்ட்ரோ. ஒன்ஸ் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி வேலை முடிஞ்சது, உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சேனலோட நேம் போடுறது மட்டும்தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாஸ் பிரேக்கிங் இன்ட்ரோ வந்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். இப்படி தான் வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு 2-3 சேஞ்சஸ் தான் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புக்குள்ளே போய்க்கோங்க. லோகோக்குள்ளே போய்ட்டு எடிட் குரூப்புக்குள்ளே போய்ட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் இருக்கணுமோ அந்த நேமை நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரோக்கன் மிக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நேம் வருமோ எடிட் டெக்ஸ்ட்குள்ளே போய்ட்டு நான் வந்து சென்டர் மிக்ஸ்ன்னு வைக்கிறேன் பாருங்கள். CENTER சென்டர் மிக்ஸ்னு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து சென்டர் மிக்ஸ்னு வந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த கிளாஸ்க்குள்ளே வைக்கிற அந்த நேமை வந்து கொஞ்சம் சின்னதாக வைங்க. அண்ட் மிக்ஸ்னு வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சின்னதாக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும், அப்புறம் பெரிய வேலை ஆயிரும். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே வைக்கிற நேம் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. அண்ட் இதில் லோக்கலில் வைக்கிற நேமை நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் என்ன என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்னொன்றும் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து இது ஸ்ப்ளிட் ஆகி இந்த கிளாஸ் பிரேக்கிங் ஆகி இப்படி வர்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து பெருசாக வச்சிட்டிங்கன்னா இதில் இந்த கீபான்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த இது வேணானா, அதாவது இந்த அதாவது இது பேர் என்ன, ஒரு கிளாஸ் டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது, அது வேணானா எஃபெக்டில் போயிட்டு இந்த கிளாஸுங்கிற இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் கிளீங்கிற வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளைனாக இருக்கும். ஸோ ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸுங்கிற இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளைனாக இருக்கும். அண்ட் கிளாஸுங்கிறத எடுத்து விட்டிங்கன்னா ஒரு
முன்னாடி ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதாவது முன்னாடி தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கலர் சேஞ்ச் பண்ணாலும் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கலர் போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து ரொம்ப. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன சேஞ்சஸ் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை சொல்லி கொடுக்கவே வெறும் 5 நிமிஷம்தான் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான், ஈஸியாகவே பண்ணிடலாம். அண்ட் நான் இதில் வந்து ரெண்டு ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃபாண்ட்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபாண்ட் இல்லை, ஒரே ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணிக்கேன்னு நினைக்கிறேன். என்ன ஃபாண்ட்னு பார்த்தீங்கன்னா, லெமன் மில்க் போல்டுங்கிற அந்த ஃபாண்ட்டு. உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதையும் அப்டேட் பண்ணுறேன். இல்லை வேணாம் என்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் நிறைய எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில். இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான டெக் அப்டேட்ஸ்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் போக போக 4K வீடியோஸ் எப்படி பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, ஸ்மூத் போல் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இனிமேல் ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த இன்ட்ரோ. அண்ட் நிறையா ட்ரெண்டிங்கான லோயர் த்ரெட் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை அந்த வீடியோஸ்லாம் நான் டக்கு டக்குன்னு போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் இஎஃப்எக்ஸ் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து சிசி எப்படி பண்ணுறது, ஸ்லோ மோஷன், ஸ்மூத் ஸ்லோ மோஷன் சிசி எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நிறையா சொல்கிறேன். ஸோ நம்ம டெலகிராமோட சேனலில் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம டெலகிராம் சேனல், மேஷப் கட்ஸ்ன்னு இருக்கும் நம்ம டெலகிராம் சேனல். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மேஷப் கட்ஸ், மேஷப் கட்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து நிறையா வித்தவுட் வாட்டர் மார்க் ஸ்டேட்டஸ்லாம் நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எடுத்து வந்து உங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா சவுண்ட் எஃபெக்ட்ஸு, எஸ்எஃபெக்ட்ஸ், இஎஃபெக்ட்ஸ்லாம் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நாங்கள் உங்கள் டெக்ஸ்ட் மாஸ்டர். பை நண்பா, பாய்.